ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு என்னம்மா சமையல். இன்றைக்கி கேரட்டையும் மாம்பழத்தையும் வச்சு குழந்தைங்களுக்கான ஒரு பியூரே ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட கண்ணுக்கு அப்புறம் பல்லுக்கு நல்லா வந்து ஸ்கின் நல்லா க்ளோவாகும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கேரட் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கேரட்டில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது. குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும் நமக்கு. ஸோ டெய்லி வந்து ஒரு கேரட் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. நம்ம வந்து 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கேரட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து ஒரு பேனில் சேர்த்தாச்சு. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஓவராலாக கேரட் குக் ஆகிறதுக்கு 7 நிமிஷம் ஆச்சு. ஸோ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஸோ கேரட் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் வந்து நல்லா ஆற வச்சிடணும் நம்ம இதை. ஸோ இப்போ மாம்பழம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இனிப்பான மாம்பழமாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. ஸோ நல்லா வந்து இனிப்பான மாம்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படியே புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க மாம்பழம் சேர்க்கறத. அதுக்கு பதிலாக கொஞ்சம் வாழைப்பழம் அந்த மாதிரி நீங்கள் எதாவது சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மாம்பழத்தை வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக, ஸோ தோலெல்லாம் போடாமல் அந்த ஃப்ளஷை மட்டும் ஸ்கூப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே 8 மாதத்துக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து மாம்பழம் கொடுக்குறதா இருந்தால் அது வந்து லைட்டாக ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 minutes ஸ்டீம் பண்ணால் போதும். ஸோ அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி லைட்டாக ஸ்டீம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தையும் நம்ம அரைச்சி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. நீங்கள் வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. ஸோ அவ்வளோதான் ஹெல்த்தியான பியூரே வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் அம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் அம்மா சமையல் அன்பும் ஆரோக்கியமும் நிறைந்த அருமையான சாப்பாடு.